ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிமிஸ் இந்த வீடியோல கெக்கே கெங்காய்னா என்ன, ஒரு ஷினோபிக்கு ஒரு சக்கர நேச்சர் தான் இருக்கும்னா, அப்புறம் எப்படி கக்காஷி, ஹிருசன் அண்ட் நிறைய ஷினோபிஸ் இவங்க எல்லாம் மல்டிபிள் நேச்சர் யூஸ் பண்றாங்க, அண்ட் கெக்கே கெங்காய் யூஸரை தவிர வேற யாராவது டூ நேச்சரை கம்பைன் பண்ண முடியுமா, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கெக்கே கெங்காய்னா என்னன்னு பார்ப்போம். நருட்டோ பார்த்த எல்லாத்தையும் கெக்கே கெங்காய்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஷரிங்கன் அண்ட் பாக்குவன் இதெல்லாம் தான் கெக்கே கெங்காய்னு சொல்லுவாங்க. நான் இது தப்புன்னு சொல்லலை, பட் கெக்கே கெங்காய்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். கெக்கே கெங்காய்னா குறிப்பிட்ட ஒரு கிளானுக்கு மட்டும் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக காமனாக ஒரு எபிலிட்டிஸ் இருக்கும், அண்ட் அது அந்த கிளானுக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. அண்ட் இந்த கெக்கே கெங்காய் சில பேர்த்துக்கு நேச்சுராகவே பிறக்கிறப்பே வரும். நான் என்ன சொல்கிறேன்னு இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ சில கிளானோட கெக்கே கெங்காயை பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஷரிங்கன் பியாக்குகன், இது ரெண்டுமே நம்ம நருட்டோ சீரீஸில் முக்கியமான டோஜுட்ஸு, அண்ட் இது உச்சிகான் ஹியூகாக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் இருக்காது. காய கிளானோட கெக்கே கெங்காய் என்னன்னா, அவங்களால போன்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியும், அண்ட் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அண்ட் இந்த எபிலிட்டி காய கிளானுக்கு மட்டும்தான் இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரியே சில பேர்த்துக்கு பிறக்கிறப்பே கெக்கே கெங்காய் எபிலிட்டிஸ் இருக்கும், அதோட எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹாஷ்ராமா தான். ஹாஷ்ராமாவுக்கு மட்டும்தான் உட் ஸ்டைல் இருக்கும், வேற யாருக்கும் உட் ஸ்டைல் இருக்காது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், நீ தானடா இப்போ சொன்ன கெக்கே கெங்காய்னா ஒரு கிளான் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு, பட் ஏன் ஆஷ்ராமாவில் மட்டும் உட் ஸ்டைல் யூஸ் பண்ண முடியுது, மற்ற செஞ்சுவால யூஸ் பண்ண முடியல? கெக்கே கெங்காய் அப்படின்றது பிளட் மூலமாக குறிப்பிட்ட எபிலிட்டிஸ் வருதுல்ல, அது மட்டும் இல்லாமல் டூ சக்கர நேச்சரை கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு ஸ்டைலை உருவாக்குவாங்க, அதையும் கெக்கே கெங்காய்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆஷ்ராமா கிட்ட வந்தீங்கன்னா, ஆஷ்ராமா வாட்டர் பிளஸ் லேண்ட் ரெண்டு சக்கர நேச்சரை கம்பைன் பண்ணி உட் ஸ்டைல் கிரியேட் பண்ணுவார், அண்ட் இது ஆஷ்ராமாவில் மட்டும்தான் பண்ண முடியும். யமோட்டோவால் எப்படி பண்ண முடியுதுன்னா, அவங்கக்கிட்ட ஆஷ்ராமாவோட செல்ஸ் இருக்குது. நீங்கள் கெக்கே டோட்டா கெக்கே மோரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பிளாக இப்படினா என்னன்னு சொல்லிடுறேன், பிகாஸ் இது நம்ம டாபிக் இல்லை. கெக்கே டோட்டா அப்படின்னா மூணு சக்கர நேச்சரை கம்பைன் பண்ணி ஒரு புது ஸ்டைல் கிரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ஒனோக்கியோட பார்ட்டிக்கல் டிஸ்மேண்ட்லிங் ஜூட்ஸு ஆர் டஸ்ட் ரிலீஸ், அவர் விண்டு ஃபயர் லேண்ட் மூணு சக்கர நேச்சரையும் கம்பைன் பண்ணி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவார். அண்ட் கெக்கே மொரா அப்படின்னா நாலு நேச்சரை கம்பைன் பண்ணி புது ஸ்டைலை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்புறம் என்னடான்னு கேட்டால், கெக்கே மோரானா பியாக்குகன், ரினிகன், ஷரிங்கன் இது எல்லாமே தான். இப்போ தான்டா ஷரிங்கன் அண்ட் பியாக்குகன் கெக்கே கெங்காய்ன்னு சொன்னேன், அப்புறம் என்னடா இப்படி சொல்கிறேன்னு தோணும். கெக்கே கெங்காய்னு ரெண்டு மீனிங் இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிளட் லைன் ஆர் குறிப்பிட்ட கிளானுக்கு மட்டும் இருக்கும். செகண்ட், டூ சக்கர நேச்சரை கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுறது. ஸோ ஷரிங்கன் அண்ட் பியாக்குகன் இது ரெண்டுமே பிளட் மூலமாக உச்சியா கிளான் அண்ட் ஹியூகா கிளானுக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. அதனால தான் அது கெக்கே கெங்காய் கேட்டகரியில் வருது. தென் இப்போ ஏன் கெக்கே மோரால வருதுன்னா, கெக்கே மோரானா நாலு நேச்சரை கம்பைன் பண்ணுறதுன்னு மீனிங் இல்லை. கெக்கே மோரா அப்படின்றது நம்ம நருட்டோ சீரீஸ்ல பாக்குற எல்லா டோஜுத்து, அதாவது ஷரிங்கன், பியாக்குகன், ரினிகன் இது எல்லாமே கெக்கே மோரான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த மாதிரி டோஜுஸ் வச்சிருக்கவங்களால டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸை யூஸ் பண்ண முடியும், அதனால அப்படி இருக்கலாம். ஓகே, கெக்கே டோட்டா அண்ட் மோரா பத்தி டீட்டெயிலாக வேற வீடியோல பேசலாம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். கெக்கே கெங்காய்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ கக்காஷி, ஹிருசன் இவங்கெல்லாம் மல்டிபிள் ஸ்டைல் யூஸ் பண்றாங்களே, அதாவது ஃபயர், விண்ட், வாட்டர், லைட்னிங் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப கக்காஷி நினச்சிருந்தா வாட்டர் அண்ட் லேண்டை கம்பைன் பண்ணி ஆஷ்ராமா மாதிரி உட் ஸ்டைல், இல்லைனா லேண்ட் அண்ட் ஃபயர் கம்பைன் பண்ணி லாவா, இல்லைனா விண்ட் ப்ளஸ் ஃபயர் கம்பைன் பண்ணி ஸ்காட்ச் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலை? இந்த டவுட் நருட்டோ பார்க்குறப்ப வந்திருக்கும். நம்ம போன வீடியோவில் சக்கர நேச்சரை பற்றி பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துருந்தா இப்போ நான் சொல்ல போகிறது தெளிவாக புரியும். அதாவது எல்லா ஷினோபிக்கும் சாக்ரா கன்ஃபார்ம் இருக்கும், எல்லா ஷினோபிக்கும் அட்லீஸ்ட் ஒரு சக்கர நேச்சராச்சும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபயர், வாட்டர், விண்ட், லேண்ட், லைட்னிங். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஷினோபிக்கிட்ட ஃபயர் நேச்சர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லா நேச்சரையும் மாஸ்டர் பண்ண முடியும். பட் அவங்க பிறக்கிறப்ப அவங்கக்கிட்ட என்ன நேச்சர் இருந்துச்சோ அதை மட்டும்தான் அவங்களால ஹை லெவல் டிகிரியில் யூஸ் பண்ண முடியும். அதாவது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இருப்பாங்கள்ல நிறைய நேச்சர்ஸ், அதெல்லாம் அந்த ஷினோபியால் கம்மி டிகிரி லெவலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு இப்போ புரியும் பாருங்கள். நம்ம எல்லாரும் கக்காஷி சாக்ரா பேப்பரில் அவரோட சாக்ரா ஃப்ளோ பண்ணுறப்ப அந்த பேப்பர் சுருங்கி இருந்ததை பார்த்துருப்போம். அப்படின்னா கக்காஷியோட நேச்சர் லைட்னிங். ஸோ கக்காஷியால் லைட்னிங் நேச்சரை மட்டும்தான் ஹை லெவல் டிகிரிக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால தான் அவன் 1000 ஜுட்ஸுவை காப்பி பண்ணியிருந்தாலும் சிடோரியை மட்டும் யூஸ் பண்ணுவான் மேக்ஸிமம். அண்ட் கக்காஷிக்கு லைட்னிங் நேச்சர் மட்டும் இருக்கிறதுனால அவனால் வேற ஒரு சாக்ராவை கம்பைன் பண்ண முடியல.
அதனால தான் கக்காஷி கிட்ட கேகே கெங்காய் இல்லை. இப்போ நம்ம எமட்டோவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். எமட்டோ அவனோட லெஃப்ட் ஹேண்டில் வாட்டர் நேச்சரையும் ரைட் ஹேண்டில் லேண்ட் நேச்சரையும் கம்பைன் பண்ணுவான். பிகாஸ் எமட்டோ கிட்ட ரெண்டு நேச்சரும் சேம் டிகிரியில் இருக்கும். அதனால் அவனால் கம்பைன் பண்ண முடியும். ஹாக்கும் அப்படி தான் விண்ட் அண்ட் வாட்டர் நேச்சரை கம்பைன் பண்ணுவான். பிகாஸ் அவன்கிட்ட ரெண்டு நேச்சரும் சேம் டிகிரியில் இருக்கும். பட் கக்காஷி நருட்டோ சாஸ்கே இவங்க கிட்ட ஒரு நேச்சர் மட்டும்தான் ஹை டிகிரியில் இருக்கும். அதனால் ரெண்டு நேச்சரும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பட் எல்லா நேச்சர் ஜூஸ்வையும் தனித்தனியாக யூஸ் பண்ண முடியும். பட் நருட்டோ லாவா ரிலீஸ் மேக்னட் ரிலீஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அது எல்லாம் அவன் எப்படி யூஸ் பண்ணானா டெய்ல்டு பேஸ்ட் ஹெல்ப் மூலமாக தான். ஸோ கெக்கே கெங்காய் அண்ட் ஏன் மற்ற ஷினோபியால் டூ நேச்சராக த்ரீ நேச்சரை கம்பைன் பண்ண முடியலன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.